அனைவருக்கும் வணக்கம். விவசாயத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த விஷயம் விவசாயிக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். கிசான் கிரெடிட் கார்டு. இந்த கிசான் கிரெடிட் கார்டுடைய முக்கியத்துவம், இந்த கிசான் கிரெடிட் கார்டு எப்படி வாங்கணும், அதை பற்றி முழு விவரங்களை இப்போ தெரிஞ்சுக்கலாம். அபோட் கிசான் கிரெடிட் கார்டு. இந்த கிசான் கிரெடிட் கார்டை வந்து எப்படி அப்ளை பண்ணணும், கிசான் கிரெடிட் கார்டில் லோன் லிமிட் எவ்வளோ, இந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வலது பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய சேனல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துடும். இப்போ கிசான் கிரெடிட் கார்டு பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கிசான் கிரெடிட் கார்டு பற்றி பார்த்தீங்கன்னா, யஷ்வந்த் சின்ஹா என்ற ஒரு நிதியமைச்சர் வந்து 1998-99 பட்ஜெட்டில் வந்து அறிமுகப்படுத்தினார். இந்த கிசான் கிரெடிட் கார்டை பற்றி ஆர்பிஐ குப்தா கமிட்டியும் மற்றும் நபார்டு வங்கியும் சேர்ந்துதான் நேஷனல் மயமாக்கப்பட்ட வங்கியில் ஒரு ஆரம்பகட்ட செயல்பாட்டுக்கு வந்தது இந்த கிசான் கிரெடிட் கார்டு. மேலும் இந்த கிசான் கிரெடிட் கார்டு பார்த்திங்கன்னா, விவசாயிகளுக்கு விதைகள் வாங்குவதற்கும் உரங்கள் வாங்குவதற்கும் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் வாங்குவதற்கும் உதவியாக இருந்துச்சு. மேலும் இந்த கிசான் கிரெடிட் கார்டை கொஞ்சம் விரிவுபடுத்தி கால்நடைகளுக்கும் மீன் வளர்ப்புக்கும் இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கிற மாதிரி இந்த கிசான் கிரெடிட் கார்டை விரிவுபடுத்தினாங்க. இந்த கால்நடை மற்றும் மீன் வளர்ப்புக்கும் நம்ம இந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலம் யூஸ் பண்ணி நிதி வாங்கிக்கலாம். மேலும் இந்த கிசான் கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா பல பரிணாமங்கள் அடைஞ்சிருக்கு. இந்த கிசான் கிரெடிட் கார்டு இருக்கிற பெனிஃபிஷரிக்கு ரெண்டு விதமான இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று, ஆக்சிடென்ட் நடந்தால், அதாவது விபத்து ஏற்பட்டால் அதுக்கு ஒரு இழப்பீடுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் தராங்க. மேலும் லைஃப் இன்சூரன்ஸும் இந்த கிசான் கார்டில் இருக்க பெனிஃபிஷரிக்கு எலிஜிபிளாக இருக்குது. மேலும் இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஆரம்ப கட்டத்தில் வேளாண்மை துறையில் மட்டும்தான் இருந்துச்சு. காலப்போக்கில் சகோதரத்துறைக்கும் இந்த கிசான் கிரெடிட் கார்டு வந்து சேர்த்தாங்க. கிசான் கிரெடிட் கார்டு முதல்ல 3 வருஷம் மட்டும்தான் வேலிடிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு இந்த கிசான் கிரெடிட் கார்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஒரு ஏடிஎம் கார்டு போல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். 3 லட்சம் வரை நீங்கள் எந்த ஒரு ஷூரிட்டி இல்லாமையும் நீங்கள் கிசான் கிரெடிட் கார்டில் பணம் வாங்கிக்கலாம். இந்த கிசான் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஏடிஎம்லேயே பணம் எடுக்கலாம். மேலும் இந்த கிசான் கிரெடிட் கார்டு உரக்கடைக்கு போனீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் ஸ்கேல், அதாவது POS மிஷின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிஷினை நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். மேலும் இந்த கிசான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் மொபைல் பேங்கிங் கூட பண்ணலாம். ஏன்னா இதில் IMPS ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இந்த வருடம். அதனால் இந்த கிசான் கிரெடிட் கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எல்லா வித ஆன்லைன் டிரான்சாக்ஷன், POS மிஷின், ஏடிஎம்ல மூலம் விவசாய சம்பந்தமான பொருட்கள் வாங்குவதற்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இந்த கிசான் கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் 1,60,000 வரை நீங்கள் உங்கள் நிலத்தை அடிப்படையை வச்சு பணம் வாங்கிக்கலாம். அசலும் வட்டியும் குறித்த காலத்தில் நீங்கள் செலுத்தினீங்கன்னா 100% வட்டி தொகையை ஊக்கத்தொகையாக உங்கள் வங்கி கணக்கில் அரசாங்கம் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோன் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோன் லிமிட் பொறுத்த வரைக்கும் கிசான் கிரெடிட் கார்டில் கொஞ்சம் மாறுபடும். எப்படி மாறுபடும்னா, நீங்கள் எந்த மாதிரி நிலம் வச்சுருக்கீங்க, மேலும் அந்த நிலத்தில் எந்த மாதிரி பயிர் செய்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் விவசாயினுடைய வருமானம், இந்த மூணுத்தையும் பொறுத்து தான் கிசான் கிரெடிட் கார்டு லோன் லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த டாக்குமெண்ட் என்னென்ன வேணும், இந்த கிசான் கிரெடிட் கார்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா, கம்பல்சரி பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் காப்பி வேணும். மேலும் ஆதார் கார்டு அல்லது ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் காப்பி, அட்ரஸ் ப்ரூஃப் ஜெராக்ஸ் காப்பி, லேண்ட் டீட்டெயிலான பட்டா சீட்டா, இ அடங்கல். ஆரம்ப காலத்தில் அடங்கல் வந்து கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்துட்டு இருந்தாங்க, காலப்போக்கில் இ அடங்கலாக மாற்றிட்டாங்க. இந்த 5 டாக்குமெண்ட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி உங்கள் கன்சர்ன் பேங்க், நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கம்பல்சரி சேவிங் அக்கௌண்ட்டாக இருக்கணும். மேலும் இதில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் பிரதம மந்திரி 6000 ரூபாய் திட்டம் நீங்கள் என்ன ஒரு வங்கி கணக்கில் வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்னா, அந்த வங்கி கணக்கில் இருக்கிற வங்கி கணக்கில் நீங்கள் இந்த திட்ட இந்த கார்டை நீங்கள் வாங்கினா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னுடைய வீடியோ லிங்கில் கீழே கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். மேலும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பற்றி இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹெட்டில் வந்து நேம் ஆஃப் தி பேங்க் பிரான்ச்னு இருக்கும். நீங்கள் எந்த பேங்கில் கொடுக்க போகிறீங்களோ அந்த பேங்க்குடைய நேம் அந்த பிரான்ச் ஃபில் பண்ணுங்கள். தென் ஆஃபீஸர் யூஸ் ஆப்ஷன் ஏன்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஆஃபீஸர் பர்பஸ், இதில் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க. ஆப்ஷன் பி, நீங்கள் ஆல்ரெடி கிசான் கார்டு வாங்கியிருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், புதுசாக வாங்க போனீங்கன்னா இஷ்யூ ஆஃப் ஃப்ரெஷ் கேசிசின்னு இருக்கும், அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பர்டிகுலர்ஸ் ஆஃப் அப்ளிகேன், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த கிசான் கிரெடிட் கார்டு பெனிஃபிஷரிக்கு ரெண்டு விதமான இன்சூரன்ஸ் வந்து அப்ளிகபிள். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி சுரக்ஷ் பீமா யோஜனா, இது வந்து விபத்து கால இழப்பீடு. அடுத்து வந்து பிரதான் மந்திரி ஜியோ ஜோதி பீமா யோஜனா, இது வந்து ஆயுள் காப்பீடுக்கான இன்சூரன்ஸ். இது ரெண்டுமே உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ஆனுவல் ப்ரீமியம் வந்து பிஎம் கிசான்லேருந்து டெபிட் பண்ணிக்குவாங்க, 12 ரூபா 330 ரூபா. இதனுடைய சம் அஷ்யூர்ட் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம்.
சப்போஸ் நீங்கள் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி க்ராப் லோன் எதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த பேங்க்குடைய டீட்டெயில்ஸ், அந்த அமௌண்ட் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே நீங்கள் இந்த டீன்ற ஆப்ஷனில் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் லேண்ட் ஹோல்டிங் டீட்டெயில்ஸ், நஞ்சையா புஞ்சையா எவ்வளோ ஏக்கரா வச்சுருக்கீங்க, அது என்ன பாசனம், இது எல்லா டீட்டெயிலும் நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணணும். இன்ற இடத்துல எஃப்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டல், அதாவது கால்நடை, ஆடு மாடு வளர்ப்பு, பன்னி வளர்ப்பு, பவுட்ரி, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இது சம்மந்தமான ஒரு ஒருங்கிணைந்த பண்ணி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயிலை நீங்கள் எஃப்ன்ற காலத்தில் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஜின்ற காலத்தில் வந்து ஷூரிட்டி, இது வந்து அப்ளிகபிள் தான் பட் ஆப்ஷன் தான். இந்த இடத்துல நீங்கள் அந்த சம்மந்தமான தகவலை ஃபில்அப் பண்ணிவிட்டு மேற்கண்ட எல்லா தகவலும் நீங்கள் சரியாக கொடுத்துருக்கீங்கிற பட்சத்தில் வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும், அந்த இடத்துல உங்கள் தம் ப்ளஸ் சிக்னேச்சர் கொடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பிஎம் கிசான் ஸ்கீம் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் இந்த கேசிசி கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்பல்சரி கிடையாது பட் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கிற நியர்பை பேங்க்கில் நீங்கள் எது ஒன்று அப்ளை பண்ணலாம். மேலும் இது போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.